திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அடுத்த பக்கிரிப்பாளையம் பகுதியில் டிரான்ஸ் இந்தியா என்ற தனியார் நிறுவனம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் பொருட்களை விற்பவர்களுக்கு மாத வருமானமாக 16,000 முதல் 20,000 வரை ஊதியம் வழங்கப்படும் விளம்பரம் செய்துள்ளது. இதனை நம்பி ஏராளமான இளைஞர்கள் பெண்கள் அதில் சேர்ந்த நிலையில் பொருட்களை விற்றால் அதிக கமிஷன் மற்றும் ஆட்களை சேர்த்து விடுவதன் மூலம் பணம் கிடைக்கும் என்று கூறினர். இந்நிலையில் அந்த பொருட்களின் விலை அதிகமாக இருப்பதாலும் தரமற்று காணப்படுவதாலும் அதனை யாரும் வாங்கவில்லை என்று தெரிகிறது. மேலும் ஆட்களை சேர்த்ததற்கு கமிஷன் தராததால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் நிறுவனம் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரை அடுத்து செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.